Hello friends, ellarkum vanakkam. In the video, nam enna paakkaramna EPF ooliyargalin sambala varambu rupai 21000 ஆக உயர்த்தப்படும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வாங்க டீடைல்ஸ் பார்க்கலாம். EPFO ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியத்தை வழங்குகிறது அல்லது பணியாளர் விரும்பினால் அவர் EPFOவில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை மொத்தமாக திரும்ப பெறலாம். மேலும் ஊழியர் அகால மரணம் அடைந்தால் இபிஎஃப்ஓவானது ஊழியரை சார்ந்தவர்களுக்கு ரூபாய் 700,000 வரை காப்பீடு வழங்குகிறது. சமீபத்தில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சேமிப்பு திட்டத்தை அதிகரிக்க பரிசீலித்து வருகிறது. ஓய்வு பெற்ற சேமிப்பு திட்டத்திற்கான சம்பள வரம்பை அரசு உயர்த்தலாம் என நம்பப்படுகிறது. தற்போது இந்த வரம்பு ரூபாய் 15,000 உள்ளது. இது 21,000 அதிகரிக்க பரிசீலிக்கப்படுகிறது. 20 மேல் பணியாளர்கள் உள்ள நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு இபிஎஃப் கணக்கை திறக்க வேண்டும். எனவேதான் ஊழியர்களின் நலன் கருதி சேமிப்பு வரம்பை 15,000 ரூபாய் 21,000 உயர்த்த வேண்டும் என்ற இந்த முடிவை அரசு விரைவில் எடுக்க உள்ளது. 1952 இத்திட்டம் தொடங்கப்பட்டபோது ரூபாய் 500 மட்டுமே இருந்த வரம்பு 1966 1,000 1976 மாற்றப்பட்டது என ஊழியர்களின் நலன் கருதி அவ்வப்போது அரசு இந்த சேமிப்பு வரம்பை உயர்த்தி வருகிறது. 1985 2,500 1990 3,500 இருந்தது. 1994 5,000 2001 6,500 2014 to 15,000 ஆகிவிட்டது. ஆனால் இப்போது இந்த வரம்பை 21,000 உயர்த்த பரிசீலிக்கப்படுகிறது. இது நடந்தால் இத்திட்டத்தின் பயனாளிகளாக இருக்கும் 75,00,000 பணியாளர்கள் அதன் பலனை பெறுவார்கள். இந்த சேமிப்பு திட்டத்தின் வரம்பு விரைவில் அதிகரிக்கப்படும் என்று ஊடகங்களால் வெளியிடப்படுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.